தெளிந்த அறிவுடையவர்களை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பார்த்தால் நலிவது போன்று இருக்கும், சரிவது போன்று தெரியும். தக்க தக்க சமயத்து ஆசான உதவி ஆரம்பிச்சு சுதேசி ஆரம்பிச்சிருவான். நம்ம பிள்ளைகள் ஏதோ அறியாமை காரணமாக பாவம் செய்திருக்கு, இந்த நேரத்தில் நம்ம கை கொடுக்க வேண்டும், கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஞானிகள் நாமத்தை சொல்கிற குடும்பத்துக்கு எந்த வகையிலும் திரும்ப இருக்காது. அது சொல்ல செய்யறதுக்காக நாங்கள் நம்ம சொல்லணும். சத்த இந்த சன்மார்க்க சங்கம் ஞானிகள் பெருமையை பேசி அவர் திருடைய பட்டை செய்யணும். இப்போ கடவுள் உண்டு, கடவுள் இல்லாமல் கடவுள் தான் மனிதனாக இருக்கிறான். எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் தான் மனிதனாக வந்திருக்கிறான். கடவுள் வேறு, மனிதன் வேறு. நாம் எல்லாம் கடவுள், நாம் எல்லாம் சிவன்தான். ஆக நம்மெல்லாம் சிவத்தின் கூட இருக்கிறோம். பாவத்தின் கூட நம்ம பாவம் செய்வது காரணமாக நிலை தாழ்ந்து இருக்கிறோம். ஆக அன்பர்களெல்லாம் அல்லவன் சொன்னது போல துணை நலம் ஆக்கம் தருவும் வினை நலம் வேண்டி எல்லாம் தருணும். முதல் பாடல் ஒரு நல்ல துணை இருக்கியா, பண்புள்ள மகன், பண்புள்ள மக்கள், சிறந்த அறிவாளி, சிறந்த தயவு செஞ்சு உள்ளவன், சிறந்த கல்வியாளன், அவன் துணை இருந்தால் நல்ல சில ஆக்கம் உண்டாகும். தக்க சமயத்தில் உதவி செய்வான், ஒரு வியாபாரத்துக்கு துணை செய்வான், ஏதோ அவர் வீடு கட்டவோ வியாபாரம் செய்வோ திருமணத்துக்கோ துணை இருப்பான். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டி எல்லாம் தரும். நல்ல தூய்மையான வினை இருந்தால் எல்லாமே தரும். தூய வினைக்கு என்ன வேண்டும், சிறப்பறிவு வேண்டும். ஒருத்த நல்ல செய்கிறான் புண்ணியவான் நல்லவன். அப்பா இவன் பல பேர்த்து வயிற்று அடிச்சு பொருள் சேர்த்தவனாச்சே, ஏ அப்படி போகமாட்டார் அவர், தான் உண்டு வேலை உண்டு, அவர் சம்பாதிச்சா நீதி இருக்கியா, நல்ல மனுஷன் அப்படி என்று நல்ல மனுஷன் பலர் சொன்னாவே அவன் நல்லவன். சான்றோர்கள் துணை இருந்த வினைதான் நல்ல வினை. ஒருத்தர் நல்ல ஒருத்தர் நல்ல துணை வாய்த்தால் நல்லது சில சில ஆக்கம் தரும். செய்யக்கூடிய செயல் உயர்ந்த நல்ல செயலாக இருந்தால் எல்லாமே நன்மை தருன்னா, வேண்டிய எல்லாம் தருணா, விரும்பியது எல்லாமே கொடுக்கணும். நோக்கம் செயல் தூய்மை இருந்தால் அங்கே உள்ள தூய்மை இருக்குன்னு அர்த்தம். இந்த செயல் இந்த சங்கம் சிறப்பாக நடக்குது என்ன அதுக்கு மூலதானம் கேட்டான். பொய் சொல்ல மாட்டார்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். கடன் சுமை இருந்தால் பொய் சொல்லுவார்களோ, துன்பம் வந்தால் பொய் சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டான். இந்த கடன் சுமை தீர்வதற்காக போல் அந்த செறிவை பலகீனத்தை நிரப்புவதற்காக ஒரு பொய் சொல்வார்களோ, பொய் சொல்ல மாட்டார். அதிலே சொல்லுவான், இடுக்கண் இடுக்கட்படியினும் இடி வந்த செய்யார், நடுக்கற்ற காட்சி வரணும். திரும்ப வந்தால் வறுமை வந்து என்ன செய்வான், வறுமை வந்தால் சிக்கனம் வாழ்ந்துட்டு போகிறான். பண்புள்ள மக்களுக்கு வறுமை வந்து என்ன செய்வான், அதை ஏற்றுக்கொள்வான். அதுக்காக முறை தவறி ஒரு செயலை செய்ய மாட்டான். பண்புள்ள மக்களுக்கு வறுமை வந்தால் அந்த வறுமை தீர்ப்பதற்காக சிக்கனத்தை கடைப்பிடிப்பான், ஆடம்பரமான செயலை வச்சுக்க மாட்டான். இருக்கிறத சாப்பிடுவான், கஞ்சி குடிச்சு அப்படின் பொது போயிட்டு இருப்பான். அந்த வறுமை தீர்ப்பதற்கு தவறான பாதை செய்தால் என்ன ஆகும், மறுபடியும் வறுமை வரும்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.